ஒன்பது நாட்களுக்கு பிறகு கோகுல்ராஜின் மர்ம மரணத்தை முடிச்சு அவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட கோகுல்ராஜின் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்காக சேலம் அரசு மருத்துவமனையிலிருந்து எடுத்து செல்லப்பட்டது. கேமரா உள்ள வருதுண்ணா, கேமரா பின்னாடி கொஞ்சம் 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 பறக்கிருக்க தலை பறக்க முடியும். கோவிலுக்கு சென்ற கோகுல்ராஜை அழைத்து சென்று கொலை செய்ததாக ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அதில் ஆறு பேரை கைது செய்தும் மூன்று பேரை தேடி வரும் நிலையில் கோகுல்ராஜின் உடல் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் அடக்கம் செய்யப்பட்டது. ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.